gajananam bhutagnadishividam gavittajam bhutaprakshaarapakshitam umasutam shokavinashakaranam namami vigneshwarapadapangajam velvel murugam வெற்றிவேல் முருகனு கரஹரோ கரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிர சாம்ராஜ் மகேஷ் ஐயர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நம்மளுடைய நிகழ்ச்சி ஜோதிடம் சார்ந்து, வாஸ்து சார்ந்து, நியூமராலஜி எண்கணிதம் சார்ந்து, மந்திரம், அது மாதிரி வீட்டில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு ஜோதிட முறை. இதை தினப்பலன்களாக நம்ம பார்க்குறோம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், 12 ராசி. ஒரு ராசிக்கு பார்த்திங்கன்னா 30 டிகிரி, 30 பாகைன்னு சொல்லுவாங்க. ஆக 12 ராசிக்கு 360 டிகிரி. நட்சத்திரம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 13 டிகிரி 20 மினிட்டு. ஒரு ராசி கட்டத்தில் 9 விதமான பாதங்கள் வரும். 3 நட்சத்திரம், 9 விதமான பாதங்கள் வரும். அந்த நட்சத்திரம் வந்து 9 பாதத்துக்கு மேலே போயிடுத்துன்னா அடுத்த ராசி கட்டத்தில், அதுதான் கிருத்திகையில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பாதம் மேஷத்துலேயும், 2, 3, 4 பாதம் வந்து ரிஷபத்துலேயும் இருக்குது. இப்படி பல்வேறு விதமான ஜோதிட விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்டுருக்கோம். இதை தவிர அஸ்ட்ராலஜி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இந்த அஸ்ட்ராலஜி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூடிய சீக்கிரம், அதே போன்று சிவசூத்திர வகுப்பு அப்படிங்கிறது இருக்குது, இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 7397394829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தினத்தில் அற்புதமான ராசி பலன் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி தேதி எப்படி இருக்குது, பஞ்சாங்க குறிப்புகளில் ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், திதி, இது எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 19/7/2023 சோபக்கிருத வருடம், ஆடி மாதம், 3ஆம் திருநாள், புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 8:35 வரை பூசம், பின்பு ஆயில்யம். இன்றைய திதி அதிகாலை 2:18 வரை பிரதமை, த்விதியை, சந்திராஷ்டம நட்சத்திரம், பூராடம், உத்திராடம், தனுசு ராசி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைக்கி பூச நட்சத்திரம் காலையில் 8:35 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் புதன் பகவானுடைய அற்புதமான நட்சத்திரம். இன்றைக்கி தேதி தினாதிபதினு சொல்லக்கூடிய டே லார்டுன்னு சொல்லுவாங்க, இதுவும் புதன் தான். அப்போது டே லார்டும் புதன், நட்சத்திராதிபதி புதன். அப்போ இன்றைக்கி புதனுக்கு ஆகர்ஷணமும், புதனுக்கு ஒரு மிகப்பெரிய பலமும் கூடியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால் படிப்புக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, கம்யூனிகேஷன் சம்மந்தமான, டெலிகாம் சம்மந்தமாக, அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா பிபிஓவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க, என்ஜினியராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, எஜுகேஷன் சார்ந்து படிப்பு, காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்க, டியூஷன் சென்டர் நடத்தின்னு, ஆன்லைன் கிளாஸ் நடத்தினவங்க, லாங்குவேஜ் கிளாஸ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, அதுக்குமே தற்காப்பு கலை, இது போட்டு கிளாஸஸ் எல்லாம் டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா டீச்சர்ஸ், இவங்களுக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு நட்சத்திரமும் தினாதிபதியும் கூடிய நாள் தான். ஆக நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், ரொம்ப மன வருத்தப்பட்டுருக்கேன்னு சொல்கிறவா, இந்த தினத்தை அன்னைக்கு பார்த்துட்டேன் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்பாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதனுக்குண்டான அதிபதி யாருன்னா மீனாட்சி தேவி. அதனால் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்பவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் தினாதிபதியினுடைய சிறப்புகளும், அதே மாதிரி இன்றைக்கி நட்சத்திராதிபதியும் சிறப்புகளும் பார்த்துருக்கோம். ரெண்டுமே ஒரே மாதிரி இன்றைக்கி வந்திருக்கிறது ஒரு பெரிய விசேஷம். ஆக இன்றைய தினத்தில் பார்த்துட்டோன்னா புதனுக்குண்டான அற்புதமான தினம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி பாராட்டுதல் வந்து குவியும். நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய மனோபாவங்கள் மாறும். வீடு, இடம், பொருள், வாகனங்கள், இது போன்ற சப்ஜெக்டை பற்றி நீ கண்டிப்பாக பேசுவீங்க. இன்றைய தினத்தில் வேலைவாய்ப்பு டியூஷன் எடுத்துகிட்டுருக்கோம், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி காலேஜில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், லெக்சராக இருந்துட்டுருக்கோம், ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்கிறவங்க கண்டிப்பாக வேலைவாய்ப்பை பற்றி நண்பர்கள்ட்டையோ இல்லை வேலைவாய்ப்பை பற்றி யார்ட்டையாவது பேசக்கூடியதாக இருக்கும். ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரும். ஃபோனில் யார்ட்டையாவது நம்ம பேசுகிறோம், அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பதில் உங்களுக்கு ஒரு மன ஆறுதலை கொடுக்கும். அதே சமயத்தில் சில நேரங்களில் நம்ம எடுக்கக்கூடிய சில காரியம் ரைட் ஆர் ராங் அப்படிங்கிற தடுமாற்றங்கள் இருக்கும். அப்படி தடுமாற்றங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே ட்ராப் பண்ணுறது நல்லது. ஏன்னா தடுமாற்றத்தோடையோ அல்லது பயந்துண்டோ எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது. நம்மளுடைய மனசு திடகாத்திரமாக இருந்தால், ஏன்னா மனம் வந்து ஒரு பலமான ஒரு கடவுள்னு சொல்லலாம், அதனால் உங்களுக்கு மனம் திடமாக இருந்தால் எந்த காரியத்திலையும் ஈடுபடுங்க, தப்பு கிடையாது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா ஆரோக்கியத்துக்குண்டான முயற்சிகள் எடுப்பேன்.
நம்ம இனிமேல் ஜிம்முக்கு போனோம், யோகா பண்ணோம், நம்ம வந்து ஆரோக்கியத்தை காலையில் வாக்கிங் பண்ணோம், இல்லை சாயந்தரம் நேரத்தில் இந்த ஒர்க் பண்ணோம், ஃபஸ்ட்டு இந்த ஆரோக்கியமான ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறையா இருந்துட்டுருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணத்தை பற்றி பிளானிங் எடுத்து பண்ணுவீங்க. பெரிய முயற்சிகளை ரொம்ப அழகாக யோசித்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. விடாது உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சினிமா தேட்டர் வச்சுருக்கோங்க, ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். மேஷராசி அன்பர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இன்றைக்கி அதிகரிக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் வாக்குவாதங்கள் வரும். நீ பெருசா, நான் பெருசா, அதாக்கும் இதாக்கும்னு வரும். அதெல்லாம் சேர்ந்து மாறும். மனசில் ஏதோ ஒன்று போட்டு உறுத்தின்னு இருக்கும், அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பேன். ஒன்று ஃபேமிலி சம்மந்தமாகவோ, இல்லை ஃபினான்ஷியல் சம்மந்தமாகவோ, இல்லை வேலை சம்மந்தமாகவோ, இல்லை தொழில் சம்மந்தமாகவோ, எப்போ பார்த்தாலும் நம்ம இதையே சொல்லிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கே இது வந்து போர் அடித்து போயிடுறது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மனசில் ஒரே தர்ம சங்கடமாக இருக்குதுன்னு சில யோசனைகள் உங்களை போட்டு வருத்தி எடுக்கக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அது சரியாகும். இன்றைக்கி தான் எக்ஸிபிஷன் போயிட்டு வருது, சர்க்கஸ் போயிட்டு வருது, சினிமாவுக்கு போயிட்டு வருது, பார்க்குக்கு போயிட்டு வருது, பீச்சுக்கு போயிட்டு வருது, எங்கேனும் ஒரு இடத்துல க்ரீனரியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வருது. இந்த மாதிரி போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள், செய்யாத குற்றத்துக்காக தண்டனை இருந்துட்டுருக்கிறவளுக்கு ஒரு பெரிய மாறுதல்கள் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்கள் டைமண்ட் சம்மந்தமாக, ஜெம்ஸ்டோன் சம்மந்தமாக, கிரானைட் சம்மந்தமாக, பிரிக்ஸு அதாவது செங்கல் சம்மந்தமாக, மணல் சம்மந்தமான, அதேமாதிரி வீடு கட்டுமான பணிக்கு தேவையான பொருட்கள் சம்மந்தமான விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல காலங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு இடமாற்றம் பண்ணி வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி கிரகநிலை சாதகமாக இருந்துட்டுருக்கு. இன்றைக்கி என்னென்ன சேர்த்து வைக்கிறத பற்றி யோசிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய மாற்றங்கள். புஸ்தகம் வாங்கிறது, கம்ப்யூட்டர் வாங்கிறது, லேப்டாப் வாங்கிறது, ஏதாவது எலக்ட்ரானிக் சம்மந்தமான பொருட்கள் அதாவது படிப்பு சார்ந்த பொருட்கள் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு பொருளாவது வாங்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். ரிஷபராசி நேயர்களுக்கு மிதுனராசி அன்பர்களே, இன்றைக்கி நல்ல காலங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில மாற்றங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கும், இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாற்றங்கள் கண்டிப்பாக தோணும். குடும்பத்தை சார்ந்த சில விஷயங்கள் தோணும். இடம் கட்டின்னு இடம் வாங்கியிருக்கிறவா, வீடு கட்டின்னு இருக்கிறவா, வீடு விற்கணும்னு நினச்சிட்டுருக்கோம், இன்டீரியர் டெக்கரேட்டர் மேலே மொட்டை மாடியிலேருந்து மேலே திருப்பி இன்னொரு மாடி எடுக்கணும்னு நினச்சிட்டுருக்கோம், வீட்டு வேலைகள் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நினச்சதை கண்டிப்பாக சாதிப்பீங்க. இடமாற்றம் மனமகிழ்ச்சியை தரும். வேறு நாட்டுக்கு, வேறு ஊருக்கு, வேறு இடத்திற்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அப்படி மாறும்பொழுது பார்த்துட்டிங்கன்னா, ஒரு இந்த வெக்கேஷன் எனக்கு ஒரு மன திருப்தியாக போச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷங்கள் கூடி வரும். சில பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். ஐயோ, இதுக்கு எதுக்கு அனாவசியமான செலவுகள் கூட சில நேரங்கள் நினைப்பில், இந்த காசு இருந்தால் சேர்த்து வைக்கலாமே, இந்த காசு இருந்தால் இதுக்கு உபயோகமாகுமே, இந்த காசு இருந்தால் உபயோகமாகுமேனு பலவிதமான யோசனைகள் மனசில் தோணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகளை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. இன்றைய தினம் மிதுனராசி நேயர்களே, கடகராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்கள் யாராவது கேட்காமல் உபதேசம் பண்ணவே பண்ணாதீங்க. அவர்கள் கேட்டால் ரெண்டு வார்த்தை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அவங்க இன்னும் கேட்குறாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஆசைப்பட்டாங்க, அவங்க வந்து உங்களுடைய வார்த்தைகளை மதிக்கிறாங்கன்னா சொல்லுங்கள், இல்லைன்னா சொல்லாதீங்க. சப்போஸ் நிறையா உபதேசம் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் எல்லாருமே சொல்லிட்டு போவாங்க, கடைசியில் அவங்களுடைய விஷயத்தில் அவங்க வரும்போது தடு என்னடா அது அட்வைஸ் கேட்டு நம்ம சொல்லி கடைசியில் நம்மளுக்கே அது திரும்புதே அப்படிங்கிற நிலைமைகள் கூட வரலாம். அதனால் இன்றைய தினத்தில் ரொம்ப கவனமாக பேசுவது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பண விஷயங்கள் லாபத்தை கொடுக்கும். சில நேரங்கள் 50% விரயங்கள் ஏற்படும். பிரயாணம், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கும். மைக்ரேட் ஆகணும், எனக்கு வந்து அப்ராடுக்கு ஏதாவது சான்ஸ் கிடச்சா வேலையிலேருந்து நல்லாயிருக்கும் நான் எதிர்பார்த்துட்டுருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நிறைய மாற்றங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பாடி பில்டராக இருந்துட்டுருக்கவங்க, ஜிம் வச்சுட்டுருக்கவங்க, யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்கவங்க, கராத்தே தற்காப்பு கலையெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். சாம்பியன்ஷிப் எதிர்பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கூடி வரும். கேம்ஸில் குழந்தைகள் நன்னா வந்து அதை இன்னும் சப்போர்ட் பண்ணும்பொழுது அவர்களுக்கு ரொம்ப அழகான மாற்றங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். மருத்துவமனையில் இருக்கிற வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப வயசானவாளை கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சிம்மராசி நேயர்களே, இன்றைக்கி நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி பணவரவுகள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் போராடி ஏதேனும் ஒரு பிஸ்னஸில், ஏதேனும் ஒரு விஷயத்தில் சேமித்து வைக்கிறத பாருங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி சேமித்து வைக்கக்கூடியது பின்னாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நான் இதே நிகழ்ச்சிகளில் சொல்லும்பொழுது ஒரு சமயம்
வந்து இன்றைய நாள் உங்களுக்கு சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன வார்த்தை, சார் உண்மையாகவே என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட் பார்க்குறது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமு, நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் கொண்டு போய் டெபாசிட் பண்ண உண்மையாகவே எனக்கு அப்புறம் அடுத்தடுத்து எனக்கு வளர்ச்சி வந்ததுனாங்க. அதே மாதிரி நீங்கள் சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி எடுத்து பாருங்கள். உங்களுடைய பேச்சு திறமை மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். எல்லோரும் மைனஸாக நினச்சிட்ருக்கிறது உங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக மாறும். வேணால் பாருங்களேன், எல்லாம் மைனஸாக நினச்சிட்டுருக்க உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறுறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். சிறு சிறு விஷயங்களில் கோவித்து கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. பயம் வேண்டாம், தடுமாற்றம் வேண்டாம், தெளிவாக இருங்க, நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுவீங்க சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் தொழில் ரீதியான கொஞ்சம் விரயங்கள் பற்றி நிறைய யோசிப்பீங்க. லாபம் நஷ்டம், லாபம் நஷ்டம் இப்படி ஆகிட்டே இருக்குது. ஸோ 50% லாபம் இருக்குது, 50% நஷ்டம் இருக்குது. 50-50 இருந்தால் பரவாயில்ல, 70-30 இருக்கும்பொழுது பயம் என்பது ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா விரயங்கள் ஜாஸ்தி ஆகுதுன்னு, முதலீடு போயிடுமோன்ற பயம். கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு விடவே மாட்டேன். கைத்தொழில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். பெரிய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். சில நபர்கள் உங்கள் முன்னாடி ஒன்று சொல்லி பின்னாடி ஒன்று சொல்லுவாங்க. அதே சமயத்தில் பணம் யாராவது நான் கொடுக்குறேன் நீ கவலையப்படாத, இதுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அவங்கள நம்பி எந்த காரியத்தில் ஈடுபடாதீங்க. கொஞ்சம் விட்டு பிடிங்க, நல்ல பலன்களை கூடி வரக்கூடியதாக இருக்கும். யாரையும் நம்பி இவங்க கொடுப்பாங்க, நான் இந்த ஃபங்க்ஷனுக்காக கொடுக்கணும், இதுக்காக கொடுக்கணும், அதுக்காக கொடுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. சேமிப்பு எடுத்து வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. அல்லது ஆல்டர்னேட்டிவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. கன்னிராசி அன்பர்களுக்கு வீடு, இடம், பக்கத்து வீடு அல்லது எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். சொந்த பந்தங்களுக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும். நீங்களே சில விஷயங்களை போய் அப்ரோச் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு கிளியராக மாறும். கன்னிராசி நேர்கள். துளாராசி அன்பர்களே, விடாது உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இன்றைக்கி லாபகரமான சூழ்நிலைகள் மாறி வரும். தந்தையார் மூலமாக பணம் வரும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து விற்று அதன் மூலமாக பண வரவுகள் வரது, அல்லது எங்கேனும் பிரயாணம் பண்ணி பிஸ்னஸ் ஜேர்னி, அது உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள். வெளிநாடு, வெளியூர், இடம் விட்டு இடம் மாற்றங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப வயசானவா சொந்தத்தில் யாருக்கேனும் உடம்பு சரியில்லைன்னா உங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக இந்த வச்சுருந்த காசெல்லாம் திருப்பி எடுத்து ஒருங்கிணைச்சு, இந்த காசெல்லாம் வந்து சில்லறையாக இருக்குது, இதெல்லாம் எடுத்து நம்ம எடுத்து கொடுக்கணும், அது கொடுத்து நோட்டாக அதில் கொண்டு பேங்க்கில் போட்டுடலாம், இந்த மாதிரி சில பண சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து பேசுவீங்க. ஃபுட்பால் சாம்பியனாக இருந்துட்டுருக்கவங்க, அதுமாதிரி கிரிக்கெட் விளையாண்டுருக்கவங்க, பேட்மிண்டன் விளையாண்டுருக்கவங்க, இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சாம்பியன்ஷிப் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமானதாக இருக்கும். நீங்கள் நினச்சது நடக்கும், போட்டியில் நீங்கள் வெற்றியும் பெறுவீங்க. துளாராசிக்கு நல்லா இருக்குது இன்றைய தினத்தில். கொஞ்சம் பயம் மட்டும் அப்பப்போ இருக்கும், அதை விட்டுவிட்டால் சரியாயிடும். விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் சற்று கவனம் என்பது தேவை. சில நேரங்கள் இவா ஏன் இப்படி சொல்கிறா, இவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க, பாரு இப்போ நல்லா இருக்கும்போது இப்படி பேசுகிறா, இப்படி இருக்கும்போது இப்படி பேசுகிறா, ஷூயூயோ யாரையுமே நம்பக்கூடாதுடா அப்பா அப்படிங்கிற சில எண்ணங்கள் மனசில் வரும். ஏதோ அவள் யதார்த்தமாக பேசுறது உங்களுக்கு அப்படி தப்பாகப்படும், உங்களுக்கு நீங்கள் சொல்கிறது அவளுக்கு தப்பாகப்படும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இதை படிச்சுட்டுருக்க நடுவில் இதை படித்து என்ன ஆக போகிறோம் அப்படின்னு யோசிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சுது. ரொம்ப யோசிக்கவே கூடாது. நீங்கள் கற்பனை வளம் ஜாஸ்தியாக இருந்துட்டுருக்கும். அந்த கற்பனை வளத்தில் சில பாசிட்டிவாக இருந்ததுன்னா சக்ஸஸ், நெகட்டிவாக இருந்ததுன்னா கொஞ்சம் பயம், இந்த மாதிரி தான் இருந்துருக்கக்கூடிய. தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் பெரியவங்ககிட்ட கேட்டு எடுக்கிறது நல்ல பலன்கள். தாய் மாமா அத்தை அவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் எழுத்துப்பூர்வமாக யாருக்காவது ஒன்று கொடுக்குறது, ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை. மெசேஜ் அனுப்பும்போது இது நம்ம கரெக்டாக அனுப்புகிறோமா, கரெக்டாக பேசுகிறோமான்னு 100 முறை யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். யாட்டியாவது லேப்டாப்போ அல்லது செல்ஃபோனோ அல்லது ஏதேனும் ஒரு பொருள் வாங்கினா அது திருப்பி பத்திரமாக கொடுக்கறது நல்லது. இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, நல்ல நாள் இன்றைய தினத்தில். பிறர் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். தந்தை ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, அப்பா உடைய வயதில் இருக்கிறவங்க, மாமனார், இவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்துருந்தவா திருப்பி பேசி அதை சரி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவா, கூட்டு தொழில் வெற்றியாகும். பூர்வீகத்தில் என்னோடய அப்பா தாத்தா இந்த தொழில் அரிசி சம்மந்தமாக மில்லு வச்சுட்டுருந்தாங்க, நான் அதையவே எடுத்து பண்ணலான்ட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். தனுசு ராசி நேயர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா சில கம்யூனிகேஷன், சில வார்த்தைகள் நம்ம எடுத்து பேசும்பொழுது மற்றவங்களை பற்றி சொல்லும்பொழுது ரொம்ப கவனம் என்பது தேவை. இவா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, ஆனால் எனக்கிட்ட தெரிஞ்ச வாட்டை சொல்லியிருக்கேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தெரிஞ்சவங்க, அப்படி தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்ககிட்ட அப்படியே போயிட்டு வரும். சில படிப்பு அல்லது சில விஷயங்கள் நீங்கள் எடுத்து பண்ணி அதை வந்து பாதியில் விட வேண்டியதாக போகும். நான் வந்து இப்போ தான் இடையில வந்து யோகா பண்ணிட்டு இருந்தேன், இப்போ தான் இடையில வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு திருப்பி விட்டுட்டேன்,
இப்படி விட்டு 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 கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். அது கொஞ்சம் மனசில் என்னடா அது ஒன்றுமே ரெகுலராக போக முடியல, ரெகுலராக பண்ண முடியலையேன்னு. வேலை வாய்ப்பில் இன்றைக்கி பேசும்பொழுதோ இல்லை இடமாற்றம் பண்ணும்பொழுதோ ரொம்ப கவனம் என்பதை, ஒரு காரியம் நடக்கிற வரைக்கும் யார்ட்டையும் சொல்லாதீங்க, நடந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள். அதே சமயத்தில் வாகனத்தில் வேகமாக போகிறது தவிர்த்துக்கிறது நல்லது. கையெழுத்து போடும்போது பிறருக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது கவனம் என்பது தேவை. இன்றைய தினம் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தினம் ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கு. சில முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். இருப்பினும் சில நேரங்களில் பார்த்துட்டு நீங்கள் ஃப்ளாட்டில் இருந்துருக்கீள் அல்லது ஒரு தனி வீடு இருந்துருக்கேன்னா, சில நேரங்கள் ஒருத்தர் உங்களை பற்றி மதிப்பீடு பண்ணுவா பார்த்தீங்களா, இவாளுக்கு இது இருக்குது, இவாளுக்கு அது இருக்குது, இவங்க இதனால தான் இப்படி, இதனால தான் இப்படி, இந்த மாதிரி சொல்லுவாள். இன்னும் நம்ம இவ்வளோ டவுன் எடுத்து இருந்ததுக்கப்புறம் நம்மளை பற்றி இப்படி பின்னாடி பேசுகிறாளே அப்படிங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ இருந்துருக்கும். கேலி பேசுகிறவா பேசுவா, கிண்டல் பேசுகிறவா பேசுவா, பேசிகிட்டே இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு ஜெயிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு தோணும். நிச்சயமாக வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். முயற்சி மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கணவர் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள் வியாபாரத்தில் சில நஷ்டங்கள் ஏற்படும் போது என்னங்க இப்படி நஷ்டம் ஏற்படுறதுன்ற சில கவலைகள் அப்பப்போ மனசில் இருந்துகிட்ருக்கும். புதிய ஒரு பொருள் அல்லது புதிய விஷயங்கள் வாங்கும் பொழுது உங்களுடைய பெரியவங்கக்கிட்ட கேட்டுட்டு வாங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருந்துட்டுருக்கு. இன்றைக்கி எதனா இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. வேலை வாய்ப்பு கூடி வரும். இன்றைக்கி நிறையா உங்களுடைய காரியம் பிறருக்கு லாபமும் பிறருடைய காரியம் உங்களுக்கு லாபமும் இருக்கும். நீங்கள் எதனும் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க அந்த வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தொழிலுக்கு போயிட்டு இருந்தீங்க தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஒர்க் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அற்புதமாக இருந்துட்டுருக்கும். கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் உபாதைகள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். சில செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு புதிய சில முயற்சிகள் பண்ணுவீர்கள். புதிய தொழில் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். யதார்த்தமாக பேசுவீர்கள், சிரிப்பில் நல்ல காரியங்கள் கூடி வரும். சில பிரச்சனைகளை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவேன். ரொம்ப நாள் பார்க்காத நபர்கள் பார்க்காத இடங்கள் அந்த மாதிரி இடங்களுக்கு கூட போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில விஷயங்கள் பார்க்கும்பொழுது எப்படி நம்ம ஜெயிச்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கை மனசில் கூடி வரும் இன்றைய தினத்தில். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசித்தத்தில் நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது நகை ஆபரணம் வந்து இந்த அடகு வச்சுட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் வீட்டில் தங்கிறதே கிடையாது. வீட்டில் தங்கம் தங்குவதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்பர் ஒன், நம்ம வந்து எப்போவுமே நம்ம வந்து சந்திராஷ்டமமோ அல்லது சந்திராஷ்டம தினத்துலையோ நகை வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. புனர்பூச நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, விசாக நட்சத்திரம், அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பூரட்டாது நட்சத்திரம், இந்த மாதிரி நட்சத்திரங்களில் நீங்கள் வந்து ஏதாவது ஆபரணமாக வாங்கிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். அதுலேயும் நீங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தனுசு லக்னம் மீன லக்னம் ஓடுற நேரத்தில் நம்ம வந்து ஆபரணங்கள் வாங்கி வைக்கிறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். இன்னும் ரொம்ப நிறையா சொல்லப்போனால் நமக்கு வந்து உபய ராசியில் இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே நகை வாங்குவீங்க அப்புறம் விரயங்களாகும். ஒரு நகையை வாங்கினதுக்கப்புறம் அதை பற்றிய சிந்தனையை மனசை விட்டு போயிடணும். இது வாங்கிட்டோம், இது வச்சுருக்கோம், இது வச்சுருக்கோம், இது வச்சுருக்கோங்கிற எண்ணங்களை முதல்ல தவிர்த்துக்கிறது நல்லது. சரி, இப்போ நகை வாங்குறத பற்றி நான் சொன்னேன். எந்த கிழமைன்னு சொல்கிறேன், வியாழக்கிழமை ரொம்ப சிறப்பாக இருந்துட்டுருக்கும். வெள்ளிக்கிழமையில் வாங்குறது ரொம்ப சிறப்பாக இருந்துட்டுருக்கும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆபரணம் வாங்குறது பற்றி சொல்லியாச்சு. ஆபரணங்கள் தங்கிறதுக்கு என்ன பண்ணணும், எப்போவுமே லேசாக ஜலத்தை எடுத்துக்கோங்க. அதில் பச்சைக்கல் பூரம் கடையில் கிடைக்கும், பச்சைக்கல் பூரம் வாங்கிக்கோங்க. அந்த பச்சைக்கல் பூரம் அடுத்தது பார்த்திங்கன்னா துளசி, அடுத்தது வந்து ஏலக்காய். இதை சுவாமியினுடைய பாதத்தில் வச்சுருங்க, பெருமாளினுடைய பாதத்தில், மகாலட்சுமியினுடைய பாதத்தில் வச்சுருங்க. பாதம்னால் எப்படி சார், சுவாமி படம் இருந்ததுன்னா கீழே சுவாமி படத்துக்கிட்ட வைங்க. ஒரு வெத்தலையில் வச்சு வைக்கலாம் இல்லை வாழையிலையில் வச்சு வைக்கலாம். வச்சுட்டு ரெண்டு மஞ்சள் அது மேலே போட்டுன்னு நல்லா வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து ஆபரணங்கள் சேரணும், ஆபரணங்கள் வந்து சேரணும்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஜலத்தில், சுத்தமான ஜலத்தில் போட்டுட்டு அதை தொட்டு சுதர்ஷனாயனமாக குபேராயனமாக சுதர்ஷனாயனமாக குபேராயனமாக சுதர்ஷனாயனமாக குபேராயனமாக சொல்லிட்டு எந்த இடத்துல நகை வைப்பேலோ அந்த இடத்துல புரோக்ஷணம் பண்ணி விடுங்க. எந்த இடத்துல நகை வைப்பேலோ அந்த இடத்துல புரோக்ஷணம் பண்ணுங்க. பீரோவில் வைக்கிறது அல்லது லாக்கரில் வைக்கிறதுனா அந்த இடத்துல புரோக்ஷணம் பண்ணுவீங்க. சார் நான் பேங்க் லாக்கரில் தான் வச்சுருப்பேன், நான் என்ன பண்ணுறது, நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கும்போது லேசாக தெலத்தை எடுத்து அங்கே புரோக்ஷணம் பண்ணுறது தப்பே கிடையாது. நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். துளசி வந்து மகாலட்சுமிக்கு உண்டானது. பச்சைக்கல் பூரம் ரொம்ப விசேஷம், ஏலக்காய் ரொம்ப விசேஷம். இது பார்த்துட்டேன்னா அந்த சுத்தமான அந்த வாசனை பார்த்துட்டேன்னா, அந்த மூலிகையினுடைய வாசனை பார்த்துட்டேன்னா இன்னும் ரொம்ப சிறப்பு. அப்போ வாசனையில் தேவி இருக்கா, அடுத்தது வந்து பொருட்களில் தேவி இருக்கா அப்படிங்கிறது உண்மை. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தங்கம் சேருவதற்கு இந்த மந்திரமும் உங்களுக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும். சுதர்ஷன பகவான்கிறது காலத்தை மாற்றக்கூடிய அற்புதமான சக்கரராஜர். அதே மாதிரி குபேரர் அப்படிங்கிறது யக்ஷராஜர்.
அவர் வந்து நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடியது, பொருட்களை ஈட்டக்கூடியது, அதுமாரி பொருட்கள் சேரக்கூடிய தன்மைகளை கொடுக்கக்கூடியது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், நகையாபரணங்கள் சேர்வதற்குண்டான அற்புதமான பலன்களை நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம் நாளை. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷே. நன்றி, நமஸ்காரங்கள். வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா.